ஹலோ மக்களே, வெல்கம் டு வெட்டி டாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் எடுத்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தினத்தில் தகுதிகான் போட்டியில் விளையாடி இருந்தது இலங்கை அணி. இந்திய தினத்தில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக இந்த போட்டியில் இலங்கை அணி ஸ்காட்லாந்து அணியினை வீழ்த்தி இருக்கிறது. இதோடு இந்திய தினத்தில் சாமரியை தப்பத்தும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக சதம் கடந்து இருக்கிறார். இவை பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். முதலாவதாக இலங்கை மற்றும் ஸ்காட்லாந்து மோதி இருக்கின்ற போட்டியை பார்க்கின்ற போது முதலாவதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது ஸ்காட்லாந்து அணி. ஸ்காட்லாந்து அணி முதலாவதாக பந்து வீச்சை தீர்மானித்திருந்தது. ஸ்காட்லாந்து அணி பந்து வீச்சை தீர்மானித்திருக்கையில் இலங்கை அணி சார்பாக ஆரம்ப இணைப்பாட்டமாக பத்தம் நிசங்கா மற்றும் தேமுத் கருணாரத்னே இணைப்பாட்டம் தான் இன்றைய தினத்திலும் இலங்கை அணிக்கு துவக்கம் தந்திருந்தது. ஆனால் கருணாரத்னே இன்றைய தினத்திலே ஏமாற்றம் அளித்திருந்தார். ஏழு ஓட்டங்களுடன் இவர் ஆட்டம் இழந்திருந்தார். இதன் பின்னராக குசல் மெண்டிஸ் மீண்டும் ஒரு ஏமாற்றம். இன்றைய தினத்திலே ஒரு ஓட்டத்துடன் குசல் மெண்டிஸும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். பந்து வீச்சிலே ஸ்காட்லாந்து அணி சார்பாக இந்த கிறிஸ் சோல் என்கின்ற வீரர் இந்த இரண்டு பேரையும் வீழ்த்தியிருந்தார். இதன் பின்னராக சதீர சமர விக்ரம் ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து 26 ஓட்டங்களை விளாசியிருந்தார் நான்கு பவுண்டரிகளுடன். அதன் பின்னராக சரித்த சலங்கா மற்றும் பெத்தும் நிசங்க போன்றவர்கள் இணைந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்ப முனைந்திருந்தார்கள். இலங்கை அணியை ஒரு கௌரவமான ஓட்ட இலக்கினை நோக்கி எடுத்துச் செல்வதற்காக துரதிருஷ்டவசமாக பெத்தும் நிசங்கா 75 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க, அதன் பின்னராக சரித்த சலங்கா 63 ஓட்டங்களை விளாசியிருந்தார். நம்பிக்கை தரும் அளவிற்கு இந்த இரண்டு வீரர்கள் தான் இன்றைய தினத்திலே இலங்கை அணி சார்பாக துடுப்பாட்டத்திலே பிரகாசித்திருந்த வீரர்கள். பெத்தும் நிசங்கா 75 ஓட்டங்களை 85 பந்து வீச்சுகளிலே பெற்றுக் கொடுக்க 10 பவுண்டரிகள் இதனுள் உள்ளடங்கி போகின்றன. இதோடு சரித்த சலங்காவும் 65 பந்துகளில் 63 ஓட்டங்களை இன்றைய தினத்திலே விளாசியிருந்தார். நான்கு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்ஸர்கள் உள்ளடங்களாக இந்த 63 ஓட்டங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. தனஞ்செடி செல்வா 23 ஓட்டங்கள், அதன் பின்னராக சாணக்க கோல்டண்டக் முறையிலே ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார். இந்த தொடர் பூராக சாணக்கவின் ஏமாற்றங்கள் தொடர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. சாணக்க உவாறான முறையில் சூப்பர் சிக்ஸ் போட்டிகளிலே இலங்கை அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் பங்கெடுத்து விளையாடப் போகின்றார் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வைந்து ஹசரங்கா 15, தீட்சணா 16 போன்ற ஓட்டங்களினூடாக இலங்கை அணி 245 என்கின்ற ஓட்ட இலக்கினை இலங்கை சார்பாக பெற்றுக்கொண்டது. 246 அடித்தால் வெற்றி என்கின்ற நிலையில் ஸ்காட்லாந்து அணி களம் கண்டிருந்தது. ஸ்காட்லாந்து அணி சார்பாக ஆரம்ப விக்கெட்டிற்காக பெரிதளவில் ஓட்டங்களை குவிக்க முடியாமல் போயிருந்தது. மேத்யூ கிராஸ் லஹிரகுமாரவின் பந்து வீச்சில் ஸ்டம்புகள் சிதற ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். மகேஷ் தீட்சணா பிரண்டன் மேக்மலனையும் ஆட்டமிழக்க செய்திருந்தார். அதன் பின்னராக மிகச்சிறப்பான முறையில் வைந்து ஹசரங்கா மற்றும் தீட்சணாவின் தொடர்ச்சியான விக்கெட் வெட்டிகள் தொடர இலங்கை அணி 163 ஓட்டங்களுக்குள் ஸ்காட்லாந்து அணியை இன்றைய தினத்திலே சுருட்டியிருக்கிறது. ஸ்காட்லாந்து அணி சார்பாக துடுப்பாட்டத்திலே கிறிஸ் கிரீவ்ஸ் 56 ஓட்டங்களை விளாசியிருந்தார். 41 பந்து வீச்சு பிரதிகளில் இந்த ஓட்டங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இலங்கை அணி சார்பாக பந்து வீச்சிலே மகேஷ் தீட்சணா இன்றைய தினத்திலே 10 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். வனிந்து ஹசரங்கா 42 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்த அணியவர்கள் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் 82 ஓட்டங்களால் இலங்கை அணி ஸ்காட்லாந்து அணியினை வீழ்த்தியிருக்கிறது. இதனூடாக சூப்பர் சிக்ஸ் ஸ்டேஜுக்கும் இலங்கை அணி ஏற்கனவே தகுதி பெற்ற அணியாக மாறிவிட்டது. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே கலக்கியிருந்த மகேஷ் தீட்சணா தான் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவாகியிருந்தார். 3 விக்கெட்டுகளை இன்றைய தினத்திலே அவர் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாகும். ஒரு கட்டத்தில் ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. கிறிஸ் கிரீவ்ஸ் மற்றும் மார்க் வோட் போன்றவர்கள் இணைந்து மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்ப முனைந்திருந்தார்கள். அந்த விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை அணி இன்றைய தினத்தில் ஸ்காட்லாந்து அணியினை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே வெற்றி பெற்றிருக்கின்ற இலங்கை அணி குரூப் ஸ்டேஜ் போட்டிகளிலே 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அணியாகவும் மாறியிருக்கிறது. இந்த அடிப்படையில் இலங்கை அணி சூப்பர் சிக்ஸ் போட்டிகளில் எந்தெந்த அணிகளை எதிர்கொள்ளப் போகின்றது என்று பார்த்தால், வருகின்ற ஜூன் 30 வந்து இலங்கை அணி நெதர்லாந்து அணியினை எதிர்கொள்கிறது. இதோடு ஜூலை 2 ஜிம்பாப்வே அணியினை இலங்கை அணி எதிர்கொள்ளவிருக்கிறது. இதோடு ஜூலை 7 வெஸ்ட் இண்டீஸ் அணியினை எதிர்கொள்ளவிருக்கும் இலங்கை அணிக்கு மிகப்பாரிய சவாலான போட்டிகளாக அடுத்தடுத்த போட்டிகள் அமையவிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை அணி மீது மிகப்பெரிய சவாலினை ஏற்படுத்தப் போகின்ற போட்டிகளாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. எவ்வாறாக இலங்கை அணி இந்த அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழையப் போகின்றது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை அணி இந்த 3 அணிகளையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்பது பற்றி உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இத்துடன் தினத்திலே சாமரிய தப்பத்து என்கின்ற இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை இலங்கை அணிக்காக சதம் ஒன்றை விளாசியிருக்கிறார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் தொடரிலே விளையாடி வருகிறது. இதன் பின்னராக 3 T20 ஆட்டங்களிலும் இலங்கை அணியோடு நியூசிலாந்து அணி விளையாடவிருக்கிறது. முதலாவது ஒரு நாள் போட்டி இன்றைய தினத்திலே காலி மைதானத்திலே நடைபெற்றிருந்தது. முதலாவதாக துடுப்படுத்த அடைந்தது நியூசிலாந்து அணி. மழை காரணமாக ஓவர்கள் குறைக்கப்பட்டிருந்தன. 28 ஓவர்கள் நிறைவிலே 170 ஓட்டங்களை
நியூசிலாந்து மகளிர் அணி பெற்றுக் கொண்டிருந்தது. 171 என்கின்ற இலக்கினை துரத்தியது ஸ்ரீலங்கா மகளிர் அணி. ஸ்ரீலங்கா மகளிர் அணி சார்பாக சாமரியா தப்பத்து மற்றும் பிஸ்மி குணரத்னனை பாட்ட மிகச்சிறப்பானது ஒரு ஆரம்பத்தினை இலங்கை அணிக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது. 159 ஓட்டங்கள் முதலாவது விக்கெட்டினை பாட்டமாக பகிரப்பட்ட நிலையில் பிஸ்மி குணரத்ன 50 ஓட்டங்களுடன் இன்றைய தினத்திலே ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார். இதுதான் அவரது முதலாவது அரைச்சதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னராக சாமரிய தப்பத்து சிக்ஸர் மலை பொழிந்திருந்தார். 83 பந்துகளில் 111 ஓட்டங்கள், 133 என்கின்ற ஸ்ட்ரைக் ரேட்டிலே 11 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள் உடங்களாக இந்த 111 ஓட்டங்கள் கிடைக்க பெற்றிருந்தன. 175 ஓட்டங்களை 27 ஓவர் நிறைவிலே பெற்றுக் கொண்டது இலங்கை அணி. இதனூடாக இன்றைய தினத்திலே நியூசிலாந்து மகளிர் அணியினை வீழ்த்தியிருக்கிறது முதலாவது போட்டியிலே இலங்கை அணி. 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்ற இந்த போட்டியின் நாட்டு நாயகியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இலங்கை அணியின் அணித்தலைவி சாமரியா தப்பத்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இலங்கை மகளிர் அணியின் நம்பிக்கை தூணாக இலங்கை மகளிர் அணியை தாங்கி பிடிக்கின்ற மிகச்சிறந்த வீராங்கனையாக வலம் வரும் சாமரியா தப்பத்துக்கும் எங்களது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.